ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டாம்பூச்சிலாம் நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1000 கிரைம்ஸ் அண்ட் ரோஸ் பட்டாம்பூச்சி இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு சீலை க்ராஸ் பண்ணி இடம்பெயர்ந்துட்டு இருக்குது. ஃபுட் ரிசோர்ஸ்லாம் கம்மியாகிறனால இந்த மைக்ரேஷன்லாம் நடக்குது. பட்டாம்பூச்சி போகிற வழியில் இருக்க எரிக்கும் பூவில் இருக்க நெக்டார்லாம் எடுத்துகிட்டு அதோட மைக்ரேஷனை 30 seconds ஒருக்கா ஸ்டாப் பண்ணி கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்குது. இப்படி ஒரு பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து எல்லா பட்டாம்பூச்சியும் இடம்பெயர்ந்துட்டே இருக்குது. இந்த மைக்ரேஷன் ஆனுவலி ஒன்ஸ் நடக்கிறது தாங்க. இப்படி பறவைகள், விலங்குகள், பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரணங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாகவே பட்டாம்பூச்சிகள் தன்னை பாதுகாக்கிறதுக்கும் உணவுக்காகவும் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்த்துன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நேச்சுரல் டிசாஸ்டரை நம்மளுக்கு காட்டி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்துங்க. இந்த மாதிரி பட்டாம்பூச்சி மைக்ரேட் ஆகிறதுல நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது காரணங்கள் தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான தகவல்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.